சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்தவர் ஷோபன் புறா வளர்த்து வெர்க்கம் தொழில் செய்கிறார் இவருக்கும் பிரசாத் என்பவருக்கும் முன்விரோதம் இருந்துள்ளது வழக்கம் போல் புறாக்களுக்கு தீனி வைக்க திருவெற்றியூர் ராஜா சண்முகம் நகரில் தனது கடைக்கு ஷோபன் புறப்பட்டார் அப்போது கேசிபி சாலையில் மது குடித்துக் கொண்டிருந்த பிரசாத்தை பார்த்தார் மீண்டும் இருவருக்கும் வாக்குவாதமானது ஆத்திரமடைந்த சோபன் பீர்பாட்டிலை எடுத்து பிரசாத் தலையில் தாக்கினார் பிரசாத் தலையில் ரத்தம் கொட்டியது நடந்த விவரத்தை பிரசாத் தனது நண்பர்களான ஜோதிபாசு சுரேஷ் நிர்மல்குமாரிடம் கூறினார் வெறிகுண்டு தேடி அவர்கள் மாட்டு மந்தை மேம்பாலம் அருகே ஷோபனை மடக்கினர் கத்தியால் ஷோபனை சரமாரியாக வெட்டினர் அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார் திருவற்றியூர் போலீசார் கொலையாளிகளை கைது செய்து விசாரித்து வருகின்றனர்